அன்பான ஆத்மாக்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக நடத்தப்படும் வாராந்திர சத்சங்கம் கேள்விபதி நிகழ்ச்சியில் 20வது வாரமாக இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்வது டாக்டர் ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா. இந்த வாரத்திற்கான கேள்வி பதில் செல்லலாம். முதல் கேள்வி யார் கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். முதல் கேள்வி கேட்கலாம். மாஸ்டர், முதல் கேள்வி, நம்ம ஜெனரலா சில டாபிக்ஸ் விவாதிக்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ முதல் கேள்வியா நம்ம தொடங்குறது ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தி சில பொதுவான கருத்துக்களை சொல்லுங்க மாஸ்டர். ஆஸ்ட்ரல் டிராவல்ங்கிறது வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப சீக்ரெட், காலகாலமா ஒரு 20 ஆண்டுகாலம் நடந்துகிட்டு இருக்க விஷயம் அது. இன்னும் சர்வசாதாரணமாக வந்து பர்மா, தீபத்தில் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக நடந்திருக்கு. நம்ம இடங்கள்லேயும் நிறைய இடங்களில் ரொம்ப ரகசியமாக நடத்தப்படுற விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாது, அதை நம்ம நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியாது, எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாது. ஆஸ்ட்ரல்ங்கிறது நம்ம முதல்ல பாடி, இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம், நிறைய நம்ம இதில் யூடியூப் வீடியோ கொடுக்கும் பாருங்கள். நம்ம உடம்பு நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு உடம்பு இல்லை, நமக்கு 5 விதமான சரீரங்கள் இருக்கு. ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு ஒரு பாடி இருக்கு. ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் அப்படின்னு. ஸ்தூல சரீரம் கண்ணுக்கு தெரியற உடம்பு, சூட்சும சரீரம் கண்ணுக்கு தெரியாத உடம்பு, 2 உடம்பு இருக்கு. காரண சரீரத்தில் 3 உடம்பு இருக்கு. ஸோ கண்ணுக்கு தெரியற உடம்பு 1, கண்ணுக்கு தெரியாத உடம்பு 2, காரண சரீரம் 3. இந்த கண்ணுக்கு தெரியாம இருக்க பத்தியா அந்த சூட்சும சரீரம் சொன்னா அதை பார்க்க முடியும். அதுல ஒரு சரீரம் ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் சரீரம், அதாவது உயிர் உடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த உடல் வெளியே போச்சுன்னா உயிர் வெளியே போயிடும், உயிருக்கான ஒரு இருப்பு அது. அதை வந்து உடல்ல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருப்பாரு. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தன்னிலை மறந்து, ஈகோ மறந்து, தான் யார் அப்படிங்கிறத மறந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்குமோ உயிர் அந்த ஆஸ்ட்ரல் பாடியானது வெளியில போகும். எப்பவுமே எல்லாரும் நடக்கிற விஷயம் தான், இது புதுசாக செய்ய போறதில்ல. ஒவ்வொரு உயிருக்கும், நாயா இருக்கும், பேயா இருக்கும், மனிதனாட்டும், யாரா இருக்கும், உயிருள்ள எல்லாமே தன்னை மறந்து ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது, மனதோட ஆழ் மனதில் போயிட்டு ஆழ்ந்து உறங்கும் பொழுது படுத்திருக்கும்போது தூக்கிட்டு போனா கூட தெரியாதுமாங்க இல்லையா, படுத்திருக்கும்னா தூக்கிட்டு போனா கூட தன் உணர்வற்று நிலையிலும் அந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் சமயத்தில் அந்த ஆஸ்ட்ரல் பாடியானது வெளியில் போயிட்டு தான் வரும். இப்போ இந்த ஆஸ்ட்ரல் டிராவலில் தன் உணர்வோடு அது வெளியெடுக்கிறது எப்படி, தான் என்ற உணர்வு நடக்கிறதெல்லாம் அப்போ நம்ம நடக்கிறதெல்லாம் தெரியாது. ஆஸ்ட்ரல் வெளியில் போகுது, அதை சுற்றிட்டு வருது, ஆனால் மனம் தூங்கிட்டு இருக்கு. அதனால சுற்றி முடிச்சுட்டு வந்தோடனே அது எங்கே போச்சு என்ன பார்த்து மனமும் தான் தெரியும். ஸோ மனம் இல்லாதனால எந்த ஒரு உணர்வும் அது இருக்காது, ஃபீலிங், அனுபவங்கள் எதுவுமே அதுக்கு இருக்காது. ஜஸ்ட்டு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரும். ஸோ மனம் இல்லாதனால, மனம் சைக்கிள் பாடி இல்லாதனால அது அனுபவங்கள் இருக்காது, அறிவுகள் தெரியாது. இப்போ என்னன்னா, நம்ம விழிப்போட வச்சு விஞ்ஞான மய கோஷத்தை நம்ம அலாட் பண்ணி வச்சுட்டு, காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோஷத்தை அலாட் பண்ணி வச்சுட்டு இந்த சூட்சும சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியெடுக்கிறோம். நமக்கு தெரிஞ்சே அது நடக்கும், நம்ம முயற்சியாலே வெளியே போயிடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுபவங்கள் நமக்கு கிட்டும், அறிவிலும் அது பதியப்படும். ஸோ சூழ சரீரம் நம்ம விஞ்ஞான மய கோஷத்தில் இருந்துக்கிட்டு சூட்சும சரீரத்தையும் சூழ சரீரத்தையும் நம்ம கண்ட்ரோல், சூழ சரீரம் ஆழ்ந்து தான் தூங்குது, விஞ்ஞான மய கோஷம் விழிப்போடு இருக்கும். அப்போ சூட்சும சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரல் டிராவலான வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வரும்போது அங்கே என்னென்ன நடக்குதோ அந்த அனுபவங்கள் மனோமய கோஷத்தில் பதியப்படும். ஸோ அதனால் திரும்ப நம்ம அதை ரீகால் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு சில சூத்திர முறைகள் இருக்குது, ஒரு சில ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசிய முறைகளை குருகிட்ட இருந்து சிஷியத்தை காலகாலமாக காலகாலமாக வழி வழியாக வந்துட்டு இருக்கு. இன்னும் அது வழிநடத்தப்பட்டிருக்கு, நிறைய ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டிலேருந்து கற்றுக்கு போய் வெளிநாட்டிலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. சில சிரத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நம்பிக்கையும் சிரத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பணும், சிரத்தையோட செய்யணும், உங்களுக்கு கொடுப்பினர்களும் குரு சக்தி உங்களுக்கு துணை செய்யணும். இதெல்லாம் தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணலாம். என்ன புண்ணியம் செய்தேனோ